Hi friends, nama beliau sama pesen. Nama ini ki, Malaki Sura Supra Aru Vagai Dosa. Eppadi seiyaradhu paapom. Carrot, onion, enna engitta poringa. Onion, carrot, beetroot, idli podi, idhu vandu egg. இது வந்து மிளகாய் பொடி ஆனா நீங்க போட்டா போடலாம் இல்ல சாம்பார் பொடி போட்டா போட்டுக்கலாம் காரத்து தரணும் மிளகாய் பொடி நெய்யும் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் தோசை அதனால இந்த ஆறுவத தோசை இந்த மலைக்கு சூப்பரா இது நல்லா பண்ணலாம்னு இருக்கீங்க ஆமா பண்ணுவாங்க நம்ம பாடு பத்த வச்சிரலாம் நான் பண்றேன் பா எல்லா துளியும் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் நெய் தடவினா நல்லா இருக்குங்க அதனால கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம் கொஞ்சமா தான் ரொம்ப தடவை நெய் போட்டிருக்கேன் கொஞ்சமா நெய் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஆறு வகை இங்கே வச்சுக்கலாம் இதில் நிறைய ஊற்றி ஊற்றி நீங்கள் எடுங்க நான் ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் நிறைய போட்டு பிள்ளைகளுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்புறம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க நடுவில் போடுங்க ஓகே ஓகே இது வந்து நம்ம ஊற்றிடலாம் ஏன்னா அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு ஊற்றுங்க அப்புறமா லாஸ்ட்டில் அதெல்லாம் போட்டு விட்டுக்கலாம் இது மாதிரி நிறைய எடுத்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்ன பாருங்க ஆ போடும் அவ்வளோதான் உனக்கு ஆனியன் போடணுமா போடு ஆ கொஞ்சமாக ஆனியன் போடுங்க ஏன்னா மாவில் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் உப்பு வந்து சேர்க்க வேணாம் நான் மாவில் உப்பு போட்டு தான் இருக்கேன் ஆ போடுமா ம் இந்தாங்க கேரட் ஒரு கிலோ கேரட் போடுங்க டக்கு டக்குன்னு போடணுக்கணுமா வெந்துடும் தூவி விடணும் மலைச்சாரல் மாதிரி தூவணும் அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படி இப்படி லைட்டாக அப்படியா அதுக்கு மலையை தான் கூப்பிடணும் ஆ பீட்ரூட்டு உள்ள வந்து லைட்டாக பீட்ரூட்டு நீங்கள் நிறையா தோசை சுட்டுக்கலாம் ஏன்னா நிறையா சாப்பிட்லாம் இல்லையா கொஞ்சம் அப்படி நீயே போடுவேன் கையேறியும் ஆமாம் கொஞ்சமாக கூட லைட்டாக வந்து அம்மாவும் தெளிவாக இருக்காங்க கை எல்லாத்தான் இருக்கும் மிளகா கிடைக்கும் லைட்டாக அதான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நெய் போட்டுக்கலாம் இட்லி பொடியை லைட்டா தூவிக்கங்க சூப்பரா இருக்கும் ஒண்ணுல வந்து எடுத்து போட்டுக்கலாம் பெப்பர் நெருக்கில் வந்து லைட்டாக பெப்பர் போட்டுக்குங்க மற்றதுக்கெலாம் பெப்பர் வேணாம் எனக்கு எக்குக்கு மட்டும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க இங்கே இருக்குது பெப்பர் இங்கே இருக்குது இதில் இருக்குது ஆ ஓகே எடுத்து பெப்பர் இல்லைம்மா சால்ட் எடுக்கூடாது பெப்பர் மட்டும் இல்லாம ஓகே ஓகே எடுத்து கொஞ்சம் போடுங்க எல்லாத்துலேயும் போட்டுட்டு போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இல்லை விட்டுருக்கேன் ரொம்ப வேணாம் ரொம்ப ஏன்னா முதல்ல நெய் தடவிருக்கோம் அதனால் லைட்டாக ஆயில் மட்டும் கொஞ்சமாக விட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் ஓகே இப்போ நல்லது வந்து சிம்மிலேயே வேகட்டும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இருக்கண்ணம்மா அவ்வளோதான் கண்ணம்மா இது வந்து வேகணும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஏதாவது வேறு தான் கொடுக்கலாம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஆறு வகை தோசை தான் போட்டிருக்கேன் இது நிறைய செஞ்சோம்னா நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கோம் எல்லாமே சாப்பிடணும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் மினி தோசை ஆமாம் அது ஊற்ற பொண்ணும் சொல்லலாம் அது கார வகைக்கு பிடிக்கும் என் மைனுக்கு வந்து மிளகாய் பொடியும் உப்பும் போட்டால் எப்பயுமே நல்லா விரும்பி சாப்பிடுவான் அதெல்லாம் ஸ்பெஷல் அவன் தோசை அவனுக்கு மட்டும் சால்ட் போட்டிருக்கான் பாருங்க ஏன்னா அவனுக்கு சால்ட் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் அதனால் அது சால்ட்டு போட்டுக்கிட்டான் எக்ஸ்ட்ரா அவனுக்கு மட்டும் மற்றதெல்லாம் பெப்பர் வேணாம் முட்டைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் வேகட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது தோசை பண்ணுறாங்க அந்த தான் அவ்வளோதான் சரி போட்டேன் ஓகேவா சிம்மிலே போட்டு வேக விட்டிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நீங்கள் நிறைய அதே மாதிரி சுட்டு நிறைய அடிக்க வச்சுட்டு ஏற்றில் எல்லோரும் சாப்பிட்லாம் ஓகே கைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு தோசை எல்லாம் ஆறு வகை தோசை ரெடி இப்போ இந்த ஆனியன் தோசையை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த தக்காளி ஊறுகாயில் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா டிப் பண்ணுங்க நான் நிறையாவே டிப் பண்ணி சாப்பிடுவேன் சாப்பிட்டு பார்க்குங்க நிஜமான சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஆறு வகையான தோசைக்கு இந்த தக்காளி ஊறுகாய் நல்லா டோத்துக்காக இருக்குது தக்காளி ஊறுகாய் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும்
எனக்கு வந்து தக்காளி ஐட்டம் கூட ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாப்பாடு தக்காளி தான் பிடிக்கும், அதனால் தக்காளி கூட எனக்கு பிடிக்கும். தேங்காய் சட்னி ஓகேனா? தேங்காய் சட்னி ஓகே. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் சாப்பிட்றோம், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.